வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பான வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கும் தலைப்பு நீர் மேலாண்மை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போதுமான அளவுக்கு மழை பெய்தது நீர்நிலைகளெல்லாம் நிரம்பி இருந்தன தண்ணீரை நாம் நீர்நிலைகளில் பார்க்க முடிந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலை மாறியிருக்கிறது இன்றைய குழந்தைகளிடம் நீரை எங்கே காண்பீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பாட்டிலை காண்பிக்கும் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த நிலைக்கு ஏன் வந்தோம் இதிலிருந்து விடுபடுவது எப்படி நீர் மேலாண்மையை சிறப்பாக எப்படி கடைபிடிப்பது போன்ற விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இந்த துறை சார்ந்த இரண்டு வல்லுநர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்போம் முதலாவதாக பேராசிரியர் திரு பாஸ்கரன் அவர்கள் துறை தலைவர் நீர் மேலாண்மை மையம் சென்னை பல்கலைக்கழகம் வணக்கம் அடுத்ததாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புவியியல் வல்லுநர் அவர்களையும் வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா நம்ம இப்போ நான் அறிமுக உரையில் சொன்ன மாதிரி ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்னால் போதுமான அளவு மழை பெய்தது அந்த மழை வந்து நீர்நிலைகளில் தேங்கி இருந்தது அது நம்ம வந்து சரிவர பராமரித்தோம் அதுக்கும் முந்தைய காலகட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் தமிழக பண்டைய இலக்கியங்களில் திருக்குறளாக இருந்தாலும் சரி புறநானூற்றில் கூட நீர்நிலைகளை எப்படி பராமரிக்க வேண்டும் பழைய மன்னர்களெல்லாம் நீர்நிலைகளை சரியாக பராமரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரு சங்க இலக்கிய காலத்திலிருந்தே நமக்கு போதுமான அளவு அறிவு இருந்ததாகத்தான் தெரிகிறது ஆனால் இன்றைக்கு வாட்டர் கிரைசிஸ் குறிப்பாக தமிழகத்தில் சென்னை போன்ற வளரும் நகரங்களில் வாட்டர் கிரைசிஸ் என்பது ஒரு பழகி போன விஷயமாக மாறிவிட்டது ஒரு இந்த துறை சார்ந்த வல்லுனராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது வாட்டர் கிரைசிஸை பொறுத்தவரை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் கேள்வியிலே பதில் இருக்கின்றது மழை பெய்து கொண்டு தானே இருக்கிறது எப்பவும் போல் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு பத்து மில்லி மீட்டர் குறைஞ்சிக்கலாம் இல்லை ஒரு பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சிக்கலாம் ஒழிய அதே அளவு மழை பெய்து கொண்டு தானே இருக்கிறது இரண்டாவது அந்த மழை பெய்த மழையை வந்து நம்ம வந்து பாதுகாக்கலை அப்படின்றது தான் நம்முடைய இது என்னன்னு கேட்டால் முன்ன வந்து நல்ல ஒரு உங்களுடைய கேள்வியிலே இருந்தது அதை சரியாக பராமரித்தார்கள் ஆறுகளாகட்டும் ஏரிகளாகட்டும் குளங்களாகட்டும் அதை பராமரி பராமரிப்பு அப்படின்னு நடந்துகிட்டு இருந்துச்சு குடிமராமத்துன்னு ஒன்று இருந்துச்சு அந்த ஊர் மக்களே அதை பராமரி பராமரித்து அது பா பாதுகாக்கப்பட்ட காலமும் இருக்கிறது இப்போ என்னென்னா அந்த ஏரிகளை சரியாக பராமரிக்கப்படவில்லை அதனால் நீர் தேங்கவில்லை தேங்காததுனால அந்த நீர் பெனிட்ரேட் ஆகி கிரவுண்ட் வாட்டராக போகலை அதுதான் முக்கியமான காரணமாக நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை அப்போ இருந்த மக்கள் தொகைக்கு அது கரெக்டாக இருந்துச்சு இப்போ இருக்கிற மக்கள் தொகை அது பன்மடங்கு பெருகிருச்சு இதனால் என்ன ஆகுதுன்னா தண்ணீர் தேவையை அறிந்து அந்த செயல்பாடுகளை நம்ம செய்யலை மழை பெய்த மழையை அறுவடை செய்து வைக்கவில்லை என்பதுதான் தான் நான் ஒழிய மற்றபடி மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நார்மல் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது சென்டிமீட்டர் அப்படின்றது வந்து ஆனுவல் ஆவரேஜ் பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அது சிறப்பான முறையில் நம்ம பா பேணி பாதுகாக்கப்படவில்லை ஒன்று இரண்டு அந்த ஏரிகளை வந்து நம்ம சரியான பாதுகாக்கப்படவில்லை உள்ள என்க்ரோச்மெண்ட் அதிகமாக இருக்கிறது நீங்கள் அக்ரிகல்ச்சர் என்க்ரோச்மெண்ட் இருக்குது நான் நகர்ப்புறங்களில் வந்து ஆக்கிரமிப்புகளும் அதிக அளவில் நகரமாக ஆகிட்டு இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஏரிகள் வந்து அபகரிக்கப்படுகின்றன உங்களுக்கே தெரியும் அர்பனைசேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இருக்குது அது முன்னாடி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுன்னு போது என்க்ரோச்மெண்ட்டும் அதில் நிறையா நடந்துட்டுருக்கு அதனால் கிடைக்கின்ற கொஞ்சம் தண்ணீரை கூட நம்ம என்ன பண்ணுறோம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் அதிக அளவில் நிலநீர் மட்டத்தை உறிஞ்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதற்கான என்னென்னா காரணம்னா அவேர்னஸ் இல்லை மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் இல்லை அதுதான் நான் முக்கியமான ஒரு செய்தியாக இங்கே சொல்ல விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லை முன்னைய காலத்தில் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணால் கூட பயிர் தொழில் செய்தால் கூட அதை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்லாம் பார்ப்பாங்க என்னுடைய ஊரில் என்ன விளையும் நெல் விளையும் ஓகே இன்னொருத்தர் வந்து சோளம் விளையும் பாரு ஓகே இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் இங்கே வந்து ஒரு ஒரு மிளகாய் விளையதுன்னு பார் அப்போது ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்லேயும் என்ன விளையுமோ அதை தான் வச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்திற்கு ஏற்றவாறு ஒரு போகம் போனது இப்போ மூணு ஆமா பண்டை மாற்று முறையில் செஞ்சுட்டு இருப்பாங்க என்கிட்ட நெல்லை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அங்கேட்டு மிளகாய் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படிதான் பண்டை மாட்டு முறையில் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் சிஸ்டத்தையே விட்டுட்டு என்னுடைய பகுதியில் வந்து தண்ணீரே இல்லைன்னா கூட இங்கே வெட் கிராப் கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீர் அதிகமாக உறிஞ்சக்கூடிய பயிர் தொழிலை இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனால நான் அக்ரிகல்ச்சரில் அதிக அளவில் தண்ணீர் வந்து செலவழிக்கப்படுகிறது ஆழ்துளைக்கிணர்கள் ஆழ்துளை கிணறுகள் அதிகமாக இருக்குது அப்போ கிணறுகள் யார் அதிகமான ஆழத்தில் போடுறாங்களோ அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது மற்றவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போகுது இங்கேயும் டிஸ்பேரிட்டிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் டிஸ்பேரிட்டிஸ் வந்துருது இவர் அதிகமான அளவுக்கு ஆழம் போட்டிருந்தாங்கன்னா அதிக அளவில் உறிஞ்சப்படுகிறார் இப்போது டம்ளரில் தண்ணீரை விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சுறதுக்கும் பத்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சதுக்கும் உண்டான வித்தியாசம்தான் அது நிச்சயமாக அதனால் அந்த தொழிலுக்கு தேவையான அளவு அப்படின்றது வந்து அதிக அளவில் இவங்க செலவழிச்சிட்ருக்காங்க தெரிந்தோ தெரியாமலோ அக்ரிகல்ச்சர் அப்படி போயிட்டுருக்கு அதனால் நம்ம இப்போ நீர் மேலாண்மைன்னு சொன்னால் என்னுடைய பகுதியில் என்ன விளையுமோ என்னுடைய லேண்ட்ஸ்கேப்பில் என்ன விளையுமோ அந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என் கிட்ட எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்குது இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழக பழக தயாரி தயாரித்துக் கொள்ள வேண்டும் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்கொள்ளலாம் இண்டஸ்ட்ரீஸ் வேணான்னே சொல்ல முடியாது தொழில் மையமாக வேண்டும் ஆனால் அந்த நீரை எடுக்கிற நீரை வந்து சுத்தகரித்து மறுசுழற்சி பண்ணி அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அதிக அளவில் தண்ணீர் உறிஞ்ச உறிஞ்ச என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சருக்கு பயன்படாமல் போயிடுது அதர் அதர்வைஸ் என்னென்னா தண்ணீர் பால்பட்டு கொண்டும் போய் போய்கொண்டிருக்கிறது தொழில் வளர்ச்சி என்பது இன்றியமையாதது அதை தவிர்த்துட்டு நம்ம முன்னேறுவது என்பது பொருளாதார ரீதியாக நிச்சயமாக முடியவில்லை பல ஏரியாக்கள்லாம் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க உங்களுடைய அறிமுக உரையிலேயே நான் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் அவருடைய கண்ணோட்டத்தை கேட்டு முனைவர் பாஸ்கர் கூறியது போல் ஒரு மாதிரி ஒரு இம்பார்ஷியலான ஒரு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதால் நிறைய பாதிப்புகள் எல்லாருக்குமே உண்டு இல்லை முதல் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நிலத்தடி நீர் அப்படிங்கிறது வந்து பொதுவான விஷயம் அது ஒரு நிலத்துக்குள்ளாரையோ இல்லாட்டா ஒரு ஒரு சித ஒரு சி சதுரமான ஒரு ஏரியாவிலையோ அதை போட்டு நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது ஏன்னா பூமிக்கு கீழே அங்கே வந்து ஒரு தனித்தனியாக ஒரு பேரியரோ நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு வேலியோ எதுவுமே இல்லை அங்கே ஸோ இங்கே இருக்கிற நான் என்னோடய நிலத்துக்கு நான் உறிஞ்சப்படுகிற நீர் என்னோடய நீர் மட்டும்தான்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அடுத்தவங்க நிலத்துலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை பக்கத்துலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுமாரி நம்ம பண்ணும்போது அந்த யார் உரிகிறாங்களே எந்த நில உரிமையாளரோ யாரோ ஒருத்தவங்க யோசனை பண்ணணும் நம்ம இவ்வளோ நீரை நம்ம உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பக்கத்தில் நம்ம கிடைக்குதா அதை பண்ணால் பக்க ஒரு 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 இது சமுதாய ஒரு கண்ணோட்டம் பக்கத்தில் அந்த அந்த அளவுக்கு தண்ணி ஏறுதா இல்லை இறங்குதான்னு பார்த்துட்டு அதுக்காக தான் நம்ம வந்து பயன்பாடு பண்ணணும் ரெண்டாவது விஷயம் சொன்ன மாதிரி என்ன என்ன நிலத்திற்கு என்ன மாதிரி விவசாயங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே போனால் எல்லாம் ப்ளாக் காட்டன் சாயில் போது பேரே சொல்லுது பஞ்சு நிறையா போகணும் அப்படினு கரெக்ட் ஆனால் அந்த பிளாக் காட்டன் சாயில் ஏன் வருதுன்னு கேட்டினா மோஸ்ட்லி களிமண் இருக்கிறதுனால வருது க்ளே கிளேஸ் சாயில் ஸோ மழை பெய்யுறது கூட அந்த இடத்துல மழை ரொம்ப கம்மி இப்போ ஆவரேஜாக சராசரியாக தொள்ளாயிரத்தி முப்பது மில்லி மீட்டர் ஒரு மழை வருஷத்துக்கு ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அறுநூறு எழுநூறு தான் வரும் அது ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க ரெயின்ஃபால் டெபிசிட் ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ரெயின்ஃபால் டெஃபிசிட் ஏரியாவில் மண்ணும் களிமண் ஸோ என்ன ஆகும் ஒரு கிணறோ இல்லை வேறு ஏதாவது நீர்பிடிப்பு பகுதிகள் குளமோ குட்டையோ ஏரியோ எதுவாக இருந்தாலுமே அந்த எவ்வளோ கொள்ளலவோ அந்த கொள்ளல தண்ணி தேக்கி வைக்க முடியும் அது கீழே வந்து நிலத்தடி நீராக போகிறதுக்கான ஒரு பர்மிஷன் அது கொடுக்காது பர்மி சொல்லுவாங்க அது ஏன்னா களிமண் இருக்குன்னா களிமண் உறிஞ்சிக்க மொழி அது கீழே போகிறது அனுமதிக்காது வண்டல்மன் கீழே போக அனுமதிக்கும் லைக் ஸ்பாஞ்ச் நம்ம வச்சுருவோம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாஞ்சை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுறதுனா அத்தனை தண்ணி அது உறிஞ்சிக்கும் ஸோ அது வந்து வண்டல்மன் களிமண் அப்படின்னும் போது நீங்கள் அந்த தண்ணியை வந்து கீழே போகிறதுக்கான அது வந்து ஒரு அலோ பண்ண வாய்ப்பு இல்லை அலோவ் பண்ணுற அது வாய்ப்பு இல்லை நமக்கு ஸோ அது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் நான் வந்து பருத்தி போகிறோம் அப்படின்னா பருத்திக்கு நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் க சிஜிடபிள்யூ சென்ட்ரல் கிரவுண்ட் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அவங்க கொடுத்த ஒரு புள்ளியல் தகவல் அடிப்படையில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட எட்டாயிரம் மில்லியன் லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது ஒரு டன்னுக்கு அப்படின்றாங்க அதே பருத்தி மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சைனாவோ இல்லை யூஎஸோ இல்லை ரெண்டு மூணு கம்பேர் பண்ணாங்க அவங்க இது நம்மளோட ஸ்டேட் இது புள்ளியல் அப்படி போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் மில்லியன் லிட்டர் போதும் ஆயிரம் மி லீட்டர் போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க ஆல்ரெடி தண்ணி இல்ல ஆனா பருத்தி நம்ம போடுறோம் எட்டாயிரம் மில்லி லிட்டர் யூஸ் பண்றோம் நம்ம அதுக்கு அப்போ நம்ம என்ன அது என்ன அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அதுக்கான என்ன என்ன அது என்ன நியாயம் என்ன அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்போ விவசாயிகள்கிட்ட அது போதுமான விழிப்புணர்வோ இல்லாதவோ எப்படிப்பட்ட பயிரை பயிரணுங்கிற அந்த போதுமான விழிப்புணர்வு இல்லாத அது என்ன பண்ணணும் வேளாண் அதிகாரிகளோ நிறைய பேர் இப்போ ரொம்ப ஒரு என் திசியஸ்க்கு நிறைய பண்றாங்க பாத்தீங்கன்னா இப்போ அதே இடத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன நாங்கறேன் நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிற முறையில் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம் நிறையா பார்க்குறோம் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல கரெக்டாக அந்த மை நுண்ணுறு மைக்ரோ இரிகேஷன் அது மாதிரிலாம் வச்சுட்டுலாம் பண்ணுறாங்க அங்கேருந்து மாதிரி விழிப்புணர்வு நம்ம அவங்ககிட்ட கொடுக்கும்போது இந்த கிரௌண்ட் வாட்டரில் டிபெண்டன்சி குறைய ஆரம்பிக்கும் கிரவுண்ட் டிபெண்டன்சி குறைய ஆரம்பிக்கும் ஆகும் எவாப்ரேஷனில் போகிற நேச்சுரலாக போகிறது எப்பவும் போகும் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் மில்லிமீட்டர் மழை கிடைக்கும் ஆயிரம் மில்லி நமக்கு அப்படியே வந்துராது அதில் வந்து இருபது முப்பது பர்சன்ட் கடலுக்கு போய் கலந்துரும் மீது ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நீராவியாக மா மேலே போயிடும் எவாப்ரேஷனில் போயிடும் சிலது வந்து இருக்கிற தாவரங்கள் உறிஞ்சிக்கும் ஸோ நமக்கு கிடைக்கிறது முப்பது ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் கிடைக்கும் ஐம்பது அறுபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வந்து நம்ம வெளில பார்க்குற குளம் குட்டி மீதி இருபது பர்சன்ட் உள்ளார போகுது அந்த இருபது பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம எடுக்கும்போது தான் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நிறையா வருது அது எஸ்பெஷலி நகரமயமாக்குதல் ஒரு முனைவர் சொன்ன மாதிரி பாஸ்கர் சொன்ன மாதிரி அர்பனைசேஷன் அப்படின்னு வரும்போது தண்ணீர் மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளமும் அதில் சேர்ந்து வருது ஏன்னா ஒருத்தவங்க அங்கே வராங்க கிராமத்துலேருந்து நகர்ந்து இங்கே நகரம் இங்கே அட்பானுக்கு வராங்க வருமானம் பண்ணுவோம் அவன் சர்வை பண்ணும் இன்னும் ஒரு கடை ஆரம்பிக்கிறானுவாங்க கடை மோஸ்ட்லி நம்மளுக்கு ஃபுட் பேஸ்டு கடை தான் இங்கே நிறையா இருக்கு நம்ம உணவு சார்ந்த ஒரு கடையாது ஸோ அதற்கான தண்ணீர் அதற்கான விழிப்பு நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகுது நேச்சுரல் ஆகுது நீரோட பயன்பாடும் அதிகமாகாவுது நீரோட அசுத்த தன்மையும் வந்து நம்ம வந்து இன்ட்யூஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியாமல் இது வந்து தெரியாமல் பண்ணுறது யாரும் தெரிஞ்சு யாரும் பண்ணுறது தெரியாமல் பண்ணுற விஷயம் மாதிரி இருக்க சமயத்தில் நாம் சில விழிப்புணர்வு இயக்கங்கள் மூலமாகவோ என்ன இருக்காங்களோ அவங்க மூலமாக சில தகவல்களை அவங்க கொண்டு கொண்டு போய் தான் இதற்கு வந்து ஒரு ஆரம்பகட்டமாக இருக்க முடியும் ஆரம்பகட்டமாக இருக்க முடியும் திரு பாஸ்கர் அவர்கள்கிட்ட விவசாயிகள் அதிகப்படியான பயன்பாடு அவங்க நிலத்தில் என்ன பயிரிடணுங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் எதை ஏதோ பயன்படுத்துறத பயிரிடுறதுனால அதிக நீர் செலவாகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க இதை 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 தடுக்கிறதுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்திருக்கிறது அரசாங்கம் வந்து முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல இந்த வில்லேஜ் அல்லது இந்த வாட்டர் டெரிட்டரியில் இவ்வளோதான் தண்ணீர் சேமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இயற்கையாக சேமிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த கிராமத்துலேயோ அல்லது அந்த வாட்டர் டெர்டியர்லேயோ அவ்வளோதான் தண்ணீரை எடுத்து உபயோகிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் போடணும் எப்படி நம்ம பைப்டு கனெக்ஷனுக்கு வந்து நம்ம வா ஒரு மீட்டர் வைக்கிறோமோ அதுபோல் அங்கேயும் என்ன பண்ணணும் ஒரு த நீர் பயன்பாட்டுக்கு உண்டான ஒரு அளவுகோல் அங்கே வைக்கணும் அந்த அளவுகோளுக்கு தகுந்த மாதிரி அந்த சார்ஜஸ் போடணும் அப்போ அங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் வில்லேஜுக்கு ஒரு வாட்டர் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று தயார் எப்படி நம்ம வந்து ஒவ்வொருக்கும் பட்ஜெட் தயார்படுத்தணும் அதுபோக வாட்டர் பட்ஜெட்டும் தயார்படுத்தணும் அங்கே தண்ணீருடைய அளவு என்ன அப்போ இங்கே என்ன விவசாயம் செய்யலாம் அப்படின்றது இந்த மக்களே கூடி ஃபார்மரே கூடி அவங்க பேசிக்கணும் இந்த வருஷம் நான் வந்து ஒரு ஆனியன் போடுறேன் இந்த வருஷம் நான் ஒரு நெல் போ பயிர் செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளாலேயே பிரிச்சுக்கணும் இவ்வளோ தண்ணீரை எப்படி வந்து நம்ம விவசாயம் செய்வது ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி விவசாயம் செஞ்சாலும் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸோட விலை குறஞ்சிடும் அப்போ மல்டிபிள் இதில் பண்ணணும்னு சொன்னால் நான் இந்த வருஷம் இது பண்ணுறேன் ஃபுட் கிராப் பண்ணுறேன் நீ கேஷ் கிராப் பண்ணு அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு அதை செய்வதற்கான முயற்சிகளில் லோக்கல் கவர்மெண்ட் இப்போ எலெக்ட்ராக லோக்கல் கவர்மெண்ட்டோ இங்க கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணணும் நீங்கள் அப்படிலாம் செய்யணும் வாட்டர் பட்ஜெட்டை கொண்டு வரணும் அதே போல் அந்த வாட்டர் அளவுக்கு தகுந்த மாதிரியான ஆழமுள்ள போர்வெல்ஸ் தான் போடணும் இந்த கிராமத்தில் அறுநூறு அடிக்கும் கீழே யாரும் போடக்கூடாதுன்னு போடக்கூடாது இல்லைன்னா என்னாங்கன்னா இவர் அறுநூறு அடி போடுவார் எழுநூறு அடி போடுவார் அவர் அவர் செக் பண்ணி பண்ணிட்டுருவார் அப்போ ஒரு டிஸ்பேரிட்டிஸ் வரும் இப்போலாம் சஸ்டைனாக போகணும் நீடித்த நிலையான ஒரு செயலுக்கு போகணும்னு சொன்னால் இந்த மாதிரியான எண்க்கிற ஒரு அளவு உள்ள தண்ணீரை எப்படி நான் வந்து ஒரு அளவு உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் சேர்த்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லணும் இந்த இடத்துல இந்த இந்த பயிர் செஞ்சால் அதிக அளவு தண்ணீர் உறிஞ்சப்படணும்னு சொன்னால் அந்த பயிர் அங்கே பயிர் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒரு நடைமுறையை அமலுக்கு கொண்டு வரணும் இங்கே இவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து பல்சஸ் பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு 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 ஃபுட் கிராப் பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் தான் பண்ணணும் கேஷ் கிராப் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான அறிவினைகளை வந்து மக்கள் மதியில் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் இதுவரையிலும் எல்லாமே தண்ணீர் தானே இலவசமாக கிடைக்குது நம்ம எப்பவுமே இலவசம்னா கண் கண்ண மூடிட்டு செலவு பண்ணுவோம் அதுபோல் இது தண்ணீர் அப்படின்றது மழை பெய்யுது ஏதோ வருது நம்ம அதுக்கான ஒரு தயாரிப்பில் இல்லை இந்த வருடம் கற்ற பாடம் என்னென்னா தண்ணீருடைய தேவை அதிகரிக்க அதிகரிச்சுட்டே போகுது வாட்டர் கிரைசிஸ் வந்துடுச்சுன்னு எவ்ரி வில்லேஜ்லேயும் சரி அர்பன்லேயும் சரி அந்த படிப்பினைகள் வந்துருச்சு அதன் மூலியம் பார்த்துருப்பீங்க இந்த சென்னையிலே நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையிலேயே நிறைய ஏரிகளை மக்களே போய் தூர் வாருனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த அறிவினைகள் வந்ததினால எப்படியாவது நான் வருகின்ற தண்ணீரை சேமிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அப்போ ஒவ்வொரு நிகழ்வுலையுமே அந்த வாட்டர் கிரைசிஸ் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அவங்க பர்சனலாக எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நம்ம சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் வரும் இங்கே இந்த இடத்துல வந்து விட் கிராப் பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது ட்ரை கிராப் தான் பண்ணணுன்னா இருக்கிற தண்ணீரையே சேமித்து வச்சு நிலையான ஒரு நீடித்த நிலையான ஒரு செயல்பாட்டுக்கு நம்மளால் போக முடியும் இப்போ நீர் பயன்பாட்டை பார்த்தோம்னா முதலாவதாக தொழிற்சாலைகள் தான் அதிகப்படியான நீரை பயன்படுத்துகிறாங்க இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் குறிப்பாக சென்னையினுடைய வெளிப்புற பகுதிகளில் பார்த்தோம்னா பல்வேறு தொழிற்சாலைகள் சென்னையை சுற்றி இருக்குது டயர் தொழிற்சாலைகள் கார் தொழிற்சாலைகள் உட்பட பல தொழிற்சாலைகள் இருக்குது இந்த தொழிற்சாலைகள் நீர் பயன்பாடு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நீள் மேலாண்மையை எப்படி செய்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன இதுவரையிலும் அந்த மாதிரியான பயன்பாட்டில் ஒரு பிளான் இல்லை ஏன்னா நான் முதல்ல சொன்னேன் ஃப்ரீயாக கிடைக்கிதுன்றதுனால பண்ணிகிட்ருக்காங்க இதில் இண்டஸ்ட்ரி நம்ம தரம் பிரிக்கணும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு ஒழிச்சுக்கணும் அதனால் ஒரு பெரிய லெவலில் தண்ணீர் சேதாரம் கிடையாது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது இதில் தான் அதிகமான அளவில் தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அப்போ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஊரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் இந்த ஏரியாவில் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பிரச்சனை இல்லை தொழில தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் குடிப்பாக மட்டும் தான் பயன்படுத்த போகிறாங்க ஒரு சின்ன அளவில் தான் தண்ணீரை எடுக்க போகிறாங்க ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாக்ஸேஷன் அதிகமாக போடணும் ஏன்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை மற்றவருடைய ரிசோர்ஸை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அ அளவு வேணும் அப்படின்றதுக்காக அதிக அளவில் அவங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும் ஒன்று ரெண்டு ரெடியூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்கிறோம் ரீயூஸ்னு பேசுகிறோம் அதுதான் நம்ம தாரக மந்திரமே ரெடியூஸ் ரீசைக்கிள் அண்டு ரீயூஸ் இவங்க எடுக்கிற தண்ணீரை அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சோமோ பாடு வெளியில் வேஸ்ட்னு விடுற வாட்டரை எடுத்து ரீசைக்கிள் பண்ணணும் ரீசைக்கிள் பண்ண வாட்டரை ரீயூஸ் பண்ணணும் அப்போ என்னென்னா எவ்வளோ குவாண்டம் ஆஃப் வாட்டர் இவங்க எடுத்துகிட்டாங்களோ அந்த குவான்டம் ஆஃப் வாட்டர் அவங்கள்கிட்டையும் சுற்றிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு தொழிற்சாலையும் இயங்க முடியாது என்பது உண்மை ஆனால் அது ஒரு சஸ்டைனபிள் யூசேஜாக இருக்கணும் அவங்களுடைய பொறுப்புணர்ந்து அதை சரி செய்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு நல்ல கருத்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பல தொழிற்சாலைகளோடு செயல்படும் உங்களோட வியூ சார் சொன்ன மாதிரி அந்த யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து பொல்யூட் பண்ணுறது ஃபேக்ட் அது உண்மை அது என்ன எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் தான் ஆனால் அதில் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சர்வே சிஜி டபிள்யூபி அவங்க அவங்கள ஏன்னா அவங்க வந்து அஃபிஷியல் இதுதான் நம்ம அவங்களுடைய ஸ்டாடிஸ்டிக்ஸ் படி பார்த்து வச்சிக்கோங்களேன் வருகின்ற அந்த நீர் யூசேஜ் பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு பர்சன்ட் தான் இண்டஸ்ட்ரிக்கும் டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க அதாவது பதினோரு விழுக்காடுகள் மட்டுமே ஒரு தொழிற்சாலைக்கும் மக்களுக்கும் பயனாகிறது மீதி இருக்கிற எண்பத்தி ஒன்பது பர்சன்ட் வந்து விவசாயத்துக்கு போகிறது அப்படின்றோம் நம்ம தமிழ்நாடு வச்சு பார்க்காம ஒரு என்டையர் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதை மாதிரி பயன்பாடு கரெக்டாக வரும் இங்கே வரும்போது நமக்கு என்ன பண்ணுங்க அர்பனைசேஷன் ஃபெசிலிட்டி அந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே சுலபமாக கிடைக்கிறதுனால எல்லாம் இங்கேயே வந்து கான்சென்ட்ரேட் ஆகிறாங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க இப்போ அது ஒன்று சேர முடியாமல் ரெஃபர்ன் இருக்கலாம் ஒரு ஆற்றுப்பாடியை பக்கத்தில் இருந்தேன்னா நிறைய கன்வீனியன் நிறைய விஷயம் அந்த எஃப்லியன் பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே கழிவு வெளில தள்ளிடலாம் நிறையா வந்து ஸ்ட்ரக்சரோலாம் நிறையா விஷயம் லாபம் வரும் பட் இருந்தாலும் இந்த இடத்துல இதை வந்து இங்கே போட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சப்சிடி தரோம் ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னும்போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்க ஐ மீன் எல்லாம் வந்து சிட்டி தான் வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குறோம் புக புறநகர் எல்லாம் மெல்லமாக இண்டஸ்ட்ரி இருக்கு ஏன்னா தண்ணி தட்டுப்பாடு காரணம் இது ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் அது தண்ணி தட்டு இதே என்ன பண்ணால் ஒரே இடத்துல நீங்கள் செங்கல் போட்டு போங்க இல்லை வந்து த திருச்சி இந்த இடத்துக்கு அங்கேயும் தண்ணி நிறையா இருக்குது இந்த இடத்துல இவ்வளோவும் பண்ணுங்கள் நீங்கள் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக கார்டு ஏதோ ஒரு ஏற்பாடு உங்களுக்கு பண்ணித்தரேன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் தே வில் கோ ஏன்னா நேச்சுரலாக எந்த வியாபாரமே எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே ஒரு லாபத்தை நோக்கி போகிற சில விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு அதெல்லாம் சௌகரியமாக கிடைக்கும் எல்லாமே இருக்குது போது இயற்கையாக அவங்க போகிறதுக்கான இது அந்த ஒரு தெளிவோட சில விஷயங்கள் நம்ம செய்யலாம் அதில் பார்த்திங்கன்னா அதில் பட் அதுக்குன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலான நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தகவல் அமைப்பு படி அதை வந்து எடுத்துகிட்டு போனாது அது கொஞ்சம் வந்து இப்போது இப்போதைக்கு அது வந்து நிதானமாக தான் போகக்கூடிய ஒரு விஷயம் அது ஆனால் இதேமாரி சம்டைம்ஸ் சம்டைம்ஸ்னாக்கன்னா அந்த பொல்யூஷன் அப்படிங்கிறதோ இந்த ரிவர் அண்ட் பிஎஸ்டி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுல ஒரு குறைக்கான வா வாய்ப்புகள் நிறையா உண்டு அதுக்கான குறை வாய்ப்புகள் நிறையா உண்டு அதில் பார்த்திங்கன்னா மாதிரி செயல் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் தொகை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணமாகிவிட்டது இந்த வாட்டர் கிரைஸோ இல்லை வாட்டருடைய பயன்பாடு அதிகமாக வர்றதுக்கு மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா சென்னை நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏரிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அத்தனை ஏரி இருக்கான்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த பாப்புலேஷன் அதிகமாகும் போது சென்னை போன்ற வளரும் நகரங்கள் எந்த மாதிரியான நீர் மேலாண்மையை மேற்கொண்டால் கடந்த ஆண்டு நாம் அனைவரும் சந்தித்த அந்த வாட்டர் கிரைசிஸை தவிர்க்க முடியும் மக்கள் தொகையை பெருகிக் கொண்டிருக்கிறது உண்மை தான் அதிக அளவில் பெருகி கொண்டிருக்கிறாங்க நகரத்தை நோக்கி ஏன்னால் நகரத்தில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிற மக்கள் பூரா மைக்ரேட் ஆகி சிட்டிக்கு வந்துடுறாங்க இப்போ சென்னை சிட்டி எடுத்தாவே இவ்வளவு பெரிய தௌசண்ட்க்கு மேலே ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே பெருகி வளர்ந்துருக்கிறது இதற்கு இருக்குது அவ்வளோ பேருக்கும் தண்ணீர் கொடுக்க முடியுமானா நிச்சயமாக பார்த்திங்கன்னா கஷ்டம்தான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஆக்கிஃபேர்னு ஒன்று இருக்குது ஷேலோ ஆக்கிஃபேர் அங்கே போய் எடுக்கிறாங்க அங்கே எடுக்க எடுக்க என்ன தண்ணீரை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த ஷேலோ ஆக்கிஃபேர் ட்ரை ஆகிட்டு சீ வாட்டர் இன்ட்ரூஷ் இன்ட்ரூஷன் வந்துடுது இப்போ அங்கேயும் இருக்கு இருந்த ஒரு ஆக்கிஃபேர் பாலாயிடுச்சு சரி அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நெய்பரிங் ரூரல் ஏரியாஸ் செங்கல்பட்டை தாண்டி இருக்கிற அந்த விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து சிட்டிக்கு கொடுக்குறாங்க இதில் பார்க்கும்போது இது ஒரு வாட்டர் ட்ரேடிங் தான் சப்ளை பண்ணுறது ஒரு வாட்டர் ட்ரேடிங் இது இந்த பிஸ்னஸ் போயிட்டுருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எடுக்கிற தண்ணீர் பூரா சென்னைக்கு நோக்கி வந்துடுது அங்கே பா அங்கே அந்த அந்த விவசாய கிணற்றை நம்பி இருந்த அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு அதே நிலைமையில் போயிட்டதுன்னா ஃபுட் கிரைன்ஸை கல்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சி போய்டுன்னு ஒரு திரட் ஒன்று நம்மளை நோக்கி இருக்குது அர்பனைசேஷன் வந்தாலுமே இந்த வேறு ஏதாவது வழியில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வேறு நியர்பை இருக்கிற இருந்து தண்ணீர் கொண்டு வர முடியும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா குவாரிஸ்லேருந்து எடுத்து தண்ணீரை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு அந்த நேரத்துக்கு ஓகே ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணணும் இல்லை சஷனபிளாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் சென்னையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அறிவினைகள் வேண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஆகட்டும் தண்ணீரை சேமிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிடணும் ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜுக்கு ஒரு பெர்குலேஷன் பாண்டு இதெல்லாம் வந்து வரணும் ரூஃப் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்டமைப்புக்கெல்லாம் வச்சுக்கிடணும் இரண்டாவது விஷயம் என்னென்னா நான் செலவழிக்கின்ற தண்ணீர் மாசுபடுத்திய தண்ணீர் என்னால் மாசுபடுத்திய தண்ணீரை நானே சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு கட்டாயத்துக்கு நம்ம போகணும் நான் வந்து வாஷ் பண்றேன் இல்ல குளிக்கிறேன் இல்ல வேற வகையில யூஸ் அந்த யூஸ் பண்ற வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நான் ரீவியூஸ் எடுத்துக்கணும் அது குடிக்கலாமா குடிக்காத வேலையில ரீசார்ஜும் பண்ணணும் ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணனும்னு சொல்லும்போது சமீபத்துல அரசாங்கத்தினுடைய அந்த அடல் யோஜனா திட்டம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடல் புஜல் யோஜனா ஏழு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் நீர்நிலைகளை அதாவது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறார்கள் அதை பற்றின உங்களுடைய பார்வை அது இப்போது வந்து ஆரம்பிச்சப்பட்ட அந்த ப்ரோக்ராம் அதில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூற்றி வச்சம் கிராமங்கள வந்து தண்ணீர் மிகை மா கிராமங்களாக மாற்ற வேண்டும் என்றதில் போயிருக்காங்க எழுபத்தெட்டு மாவட்டங்கள் அதில் உள்ள அடக்கியது இங்கே வாட்டர் க்ரைசிஸ் அதிகமாகதும் அதை கொண்டு வர போகிறாங்க இதில் ரெண்டு வகையான அந்த நிலத்தடி நீரை பெருக்க முடியும் ஒன்று நேச்சுரல் ரீசார்ஜ் தானாகவே அதை வந்து ரீசார்ஜ் ஆகிறது உள்ள பழகின்ற மழையில் தண்ணீர் வந்து கொஞ்சம் தேங்கும் மீதி வந்து உள்வாங்கும் உள்வாங்கிற தண்ணீர் நீர்க்குள் படுகையாக மாறும் அதை உருவாக்குறது நேச்சுரல் ரீசார்ஜ் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் நம்மளே சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டி பெக்குலேஷன் பான் செக் டேம் சப் டைக் இது போல் சில விஷயங்கள்லாம் நம்மளே கட்டிட்டு அதன் மூலியமாக தண்ணீரை தடுத்து நிறுத்தி க க மேலே ஏற்று ஏற்றுவது இதன் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற சில வி கிணறுகளில் ரெஜுமினேட் பண்ணப்படுகிறது ரீசார்ஜ் பண்ண பண்ணுறோம் அதிலிருந்து எடுத்து மக்கள் கு குடிநீருக்கோ அல்லது விவசாயத்துக்கோ பயன்படுத்தலாம்ன்ற ஒரு கான்செப்ட் இது நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு முறை முந்நூற்றி எண்பத்தாறு பிளாக்ஸ் பஞ்சாயத்து யூனியனில் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ட்ராட் போர்டு மூலமாக பண்ணியிருக்காங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து வந்து அதிக அளவில் தண்ணீரை உறிஞ்சப்பட்ட பிளாக்காக தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ரீசார்ஜ் மெத்தட்ஸ் டீசல்டேஷனில் ஆஃப் லேக்ஸில் ஆரம்பித்து ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர் கட்டுற வரையிலும் நம்ம பண்ணணும் அதுதான் அதனுடைய முன்னோடி தான் முந்த நாள் பிஎம் அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு நல்ல ப்ரோக்ராம் அது எங்கே நீட் பேஸ்ட் ஒர்க் எல்லாமே எங்கெல்லாம் வந்து வாட்டர் கிரைசிஸ் இருக்குது அங்கே எல்லாமே நம்ம நீர் வளத்தையும் ஆதாரத்தையும் பெருக்க வேண்டும் ஒன்று நேச்சுரலாகவும் பெருக்கணும் இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியலும் பண்ணணும் அப்படி இல்லை அதை அரசாங்கம் உணர்ந்த காரணத்தினால்தான் நீர் வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் அதை சரியான முறையில் கையாளணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஜல்சக்தி அபியான் அப்படிங்கிற ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் சுவாரசமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜல் யோஜனா பிஜிஒய் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆரம்பிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சது அதில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்து முந்நூற்றம்பது வில்லேஜ் சொன்ன மாதிரி எழுபத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அதில் கவரா எல்லா இதுவும் பார்த்தோம் நம்ம அது ஆறாயிரம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்போ நம்ம எல்லாம் பிரச்சனையை பேசிட்டு இருக்கோம் ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க அந்த இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வசிக்கக்கூடிய மக்கள் தான் ஒழிய இப்போ நாம் அர்பன் பண்ணுறோம் ஒன்று அதில் ஒரு சின்ன அர்பனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் நம்ம கையில் காசை கொடுத்து வாங்கிடுறோம் நம்ம சொன்ன மாதிரி அர்பன் ட்ரேடிங் நடக்குது லாரி ட்ரேடிங் நடக்கும் இல்லைனா வாட்டர் பாட்டில்

இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துல என்னென்ன மண் வகைகள் இருக்குது அதுக்குன்னு பேங்க் வச்சுருக்காங்க ஸோ இங்கே என்ன பண்ண இந்த மாதிரி நிறைய இப்போ அதுக்கான செயலிகள் நிறையா வந்திருக்கு நம்ம நிறையா பார்க்குறோம் நம்ம இதில் ஸோ என்ன மாதிரி மண் என்னோடய மண் வகைக்கு என்ன மாதிரி நீர் தேவைக்கு நான் எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுகிறது என்னோட டொமஸ்டிக் ரிக்குயர்மெண்ட் லைக் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளையோ போர்ட்டபிள் வாட்டர் சப்ளையோ மற்ற பயிர் வகைகளோ எனக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் தீர்மானிங்கன்றாங்க நீங்கள் தீர்மானிங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த கலெக்டரோ யாரோ அவங்க யாரோ அந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க வந்து பார்த்துப்பாங்க நீங்கள் என்ன செய்யுங்கிறது பார்த்து அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நாமே ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அங்கே அது நடக்கும் இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அவனுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல அதை நான் எப்படி தீர்வு நான் எனக்கு எனக்கு தெரியும் தீர்வு என்னன்ட்டு அதுக்கு வல்லுநர்களுடைய ஒத்துழைப்பு அதையும் எடுத்துட்டு எல்லாம் இன்டக்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க என்ன தேவை தெரியும் வல்லுநர்களுக்கு என்ன எக்ஸ்பர்டைஸ்ன்றது அவங்களுக்கு தெரியும் ரெண்டும் இணையும் போது பார்த்திங்கன்னா இந்த 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 செயல்பாடுங்கிறது வந்து பண்பாடு பெரியக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு இது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாநிலங்கள் மட்டும் சொல்லுவோம் ராஜஸ்தான் பீகார் வெஸ்ட் பெங்கால் அதுமாதிரி ஒரு ஏழு மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க இதில் சேர்கிறதுக்கான ஒரு தேவையை நம்முடைய வந்து இந்த தமிழ்நாடும் சேரணும் அப்படின்ற மாதிரியும் அதே மாதிரி பஞ்சாப் எங்களையும் சேர்த்துக்கோன்ற மாதிரி இப்போ வர வர அந்த கோரிக்கைகள் வலுப்பெறு என்று இந்த பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் ஈர்க்கக்கூடிய விஷயம் அது என்னோட ஒரு கருத்து இதில் இறுதியாக இப்போ ஒரு தனி மனிதனாக நீர் மேலாண்மை நான் என்னுடைய வீட்டளவில் செய்யணுன்னா சுருக்கமாக என்ன ஒரு அட்வைஸ் சொல்வீங்க மக்கள் தனி மேலாண்மை போது என்னுடைய வாட்டர் யூசேஜை நான் புரிஞ்சுக்கணும் தண்ணீர் அப்படின்றது ஒரு வளம் அதை நான் கா காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல அளவுகோடு நம்ம அந்த வாட்டரை யூஸ் பண்ண கற்றுக்கணும் கவர்மெண்ட் என்ன தான் பண்ணாலுமே அவேர்னஸ் கிரியேஷன் அப்படின்றது வந்து மாணவர்களால் தான் முடியும் அதுவும் குறிப்பாக நாட்டு நலப்பணி திட்டம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கல்லூரியிலும் இருக்குது அந்த மாணவர்கள் இந்த விஷயத்தை இந்த வருடம் எடுத்து செயல்படுத்தினாங்கன்னா அடுத்த வருடத்திலிருந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு இது வரும் நீர்வளம் காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு இப்போ நான் ஒரு துள்ளி வேஸ்ட் வாட்டர் பண்ணுன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் நான் பண்ணுறனோ அந்த வேஸ்ட்டுக்கு சார்ஜ் பண்ணணும் அது இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இண்டிவிஜுவல் இதுவாகட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் ஆகட்டும் அது அக்ரிகல்ச்சர் சைடு போனீங்கன்னா இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பயிர்கள் தான் பண்ணணும் இதுதான் இங்கே சூட் ஆகும் அப்படின்றத லேண்டையும் வாட்டரையும் வச்சு கம்பைல் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிற தான் விவசாயிகள் பண்ண வேண்டியும் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது நிச்சயமாக அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதையும் கன்சர்வ் பண்ண முடியும் அர்பன் ஏரியாவிலையும் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியிலும் பண்ண முடியும் நிச்சயமாக இது நீர் மேலாண்மை என்பது நீர் பாதுகாப்பு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் மாணவர்கள் இயக்கமாக மாற வேண்டும் அப்போ தான் எதிர்வரும் காலங்களில் கடந்த ஆண்டு போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படாதுங்கிற ஒரு நல்ல கருத்தை முன் வச்சிருக்கீங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நேர்களே இன்றைய வெளிச்சம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் நீர் மேலாண்மை அரசாங்கத்தின் திட்டமாக மட்டுமில்லாமல் மக்கள் பங்கு பெறும் திட்டமாக மாறினால்தான் அது நமக்கு போதிய பலனளிக்கும் என்ற கருத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்